அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th வகுப்பு பாடம் 1 முழுவதும் பார்த்துட்டோம். இன்னைக்கு அதற்கான திறனறிவோம் பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, போகலாமா? திறனறிவோம்ல முதல்ல பலவுள் தெரிக. மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. மெத்த வணிகளன் எதை சொல்கிறாரு? கடலில் வந்து வணிக கப்பல்களும் தமிழுக்கு வந்து என்னது ஐம்பெரும் காப்பியங்களும் இரண்டையும் ஒப்புமைப்படுத்தினார் இல்லையா, மெத்த வணிகளன் இந்த பகுதியை. ஓகே, அடுத்தது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. காய்ந்த இலை அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா சருகுன்னு சொல்லுவோம், காய்ந்த தோகைனா சண்டுன்னு சொல்லுவோம். அப்போ எது சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். என்கிறத பிரித்தா எம்மன் மாறும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எம் தமிழ் நா. அடுத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே. தொழிற் அப்படின்னா என்னது? இங்கே பாடுதலாகிய தொழில், பாடல். அப்போ பாடல் தான். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. வினையால் அணையும் பெயர் என்னது? கேட்டல் அப்படிங்கிறது வினை. வினையை அணைச்சி வந்திருக்கிறது எது? கேட்டவர். அப்போ இதுதான் சரி, இது தவறு. பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இது மூன்றுமே நம்ம தெரியும், மணி வகையை சார்ந்தது. குலை கிடையாது, கொழுந்தும் கிடையாது, மணி வகையை சார்ந்தது. இலை வகையும் கிடையாது, சரியா? வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இங்க பாருங்க, இங்க வேங்கை அப்படின்னா ஒரு வகை மரம். இது எப்படி இருக்குன்னா, வேங்கை என்ற ஒரு சொல் தனித்து நிற்கும் பொழுது மரம் என்னும் பொருளை உணர்த்துகின்றது. தனித்து இருக்கும்போது மரம் அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. வேம் கூட்டல் கை என வேகின்ற கை. வேம் கூட்டல் கை என பிரியும் பொழுது வேகின்ற கை என்னும் பொருளை தருகிறது. தொடர்மொழியாக பிரியும் பொழுது வேறு ஒரு பொருளை தருகிறது. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்துள்ளதால் இந்த வேங்கை வந்து என்னது? ஒரு பொதுமொழியாகும். அடுத்தது மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஐம்பெரும் காப்பியங்களில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சிலம்பு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை தவிர வேற என்னென்ன இருக்குது? சீவக சிந்தாமணி, வலையாபதி, குண்டலகேசி, மூன்றும் இருக்குது. அடுத்து போவோமா? ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தார் வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கொண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. என்ன பிழை கொடுத்துருக்காங்க? ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. சரிதானே இது? ஆமாம், கரெக்டு தான். ஒரு சீப்பில் பல தார் வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் வந்து பல தார் எப்படி வரும்? வராது இல்லையா, எல்லாமே பழங்கள் மட்டும்தான் வரும். அப்போ இது தவறானது. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் இருக்கும், சரிதானே? சரி. அப்போ எது பிழை? ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, தவறு. ஒரு சீப்பில் 12 அதற்கு மேற்பட்ட வாழைப்பழங்கள் மட்டுமே உண்டு. தாறு என்பது குலை வகை, குலையை குறிக்கும், வாழை குலையை குறிக்கும். அதனால் இது தவறானது. அடுத்தது உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. இதில் கொடுத்துருக்க இது என்ன அளபடை அப்படின்னு சொன்னால் இன்னிசை அளபடை. இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா என்னது? செய்யலின் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடையாகும். ஓசை இந்த இடத்துல இது போதும், தூ அப்படின்னு இரண்டு மாத்திரை அளவு ஒழித்தாலே போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓரளவு ஒரு மாத்திரை அளவு அதிகமாக சொன்னால் இந்த குரல் நல்லா இருக்கும்,
செய்யுள் இசைக்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு உயிர் எழுத்து வந்து நீட்டி ஒழிக்கிறாங்க. தூ இத்துக்குட்டல் ஊ இருக்குல்லையா, ஊவோட துணை எழுத்தா ஊவும் சேர்த்து ஒழிக்கிறாங்க. இவ்வளோதாம்மா உடுப்பதும் இன்னிசை அலப்படை. இது மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னாவே போதும். இன்னிசை அலப்படை செய்யுளின் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அலப்பிடுப்பது இன்னிசை அலப்படையாகும். அடுத்து மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. If you talk to a man in a language he understands that goes to his head. If you talk to him in his own language that goes to his heart. நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒருவரிடம் ஏதாவது ஒரு மொழியில் பேசினீர்களானால் அதை புரிந்து கொண்டு மூளைக்கு எடுத்து செல்லும். அதன் பொருள் நம்ம சொல்லக்கூடிய மீனிங் வந்து நம்ம மைண்டுக்கு மூளைக்கு எடுத்து செல்லும். அதுவே அவரது தாய்மொழியில் பேசினால் அது அவரது இதயத்தை தொடும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கருத்து நமக்கு எப்படி இருக்க உணர்ச்சி பூர்வமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அ லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழியே கலாச்சாரத்தின் வழிகாட்டி. நான் அந்த ஒரு இந்த மொழியை வச்சு அந்த மொழியில் வாழ்ந்த வம்சாவளியாக எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அந்த மொழி தான் அந்த மக்களுடைய ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்தின் வழிகாட்டி அம்மொழி தான் மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் எங்கே செல்வார்கள் என்பதை சொல்லும். அடுத்து சந்த கவிதையில் வந்து பிழைகளை திருத்துக. என்ன கொடுத்துருக்காங்க, தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமீன் கொடுத்து இந்த பாடலாசிரியர் கவிமணி தேசிய விநாயகர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி, இதில் என்னென்ன பிழைகள் வந்திருக்குன்னா, இதில் எல்லாமே மயங்கொழி பிழைகள். மயங்கொழி பிழைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசும் பொழுது எல்லாமே வந்து உச்சரிப்பு தவறாக பேசுகிறோம் இல்லையா. லாக்கு வந்து லா சொல்லுவோம், ழா சொல்லுவோம். சின்னராவுக்கு வந்து ரா சொல்லு, சிந்தராவுக்கு பதில் இந்த ரா சொல்லுவோம். அடுத்தது சின்னனா ரெண்டு சொல்லி நாவுக்கும் மூணு சொல்லி நாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உச்சரிப்போம். இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மயங்கொழி பிழைகள்னு சொல்லுவோம். சரியா, இங்கே அதுதான் வந்திருக்கு. தேனி கிடையாது, நீ தேனிலே ரெண்டு சொல்லி நீ வரணும். தேனிலே ஊரியல ஊரிய தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும், தேரும் கிடையாது தேரும், தேரும் சுவை தேரும் சிலப்பதி காரல கார சின்னரா வரணும். காரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் இல்லை, இதுக்கு என்ன வரணும், மூணுமே பெரிய இல் உள்ளளவும் இல் மூணுமே இது பெரிய இதுதான் வரணுமா. உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்னு சொல்லி பார்த்தோம். நாக்கு வந்து மூணு சொல்லி நான் வரணும். உணர்ந்து இன்புருவோமே, இன்புரு ரூ கிடையாது இன்புருவோமே ரூ பெரிய ரூ வரணும். தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதே ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் உணர்ந்து இன்புருவோமே. சரியா, அடுத்தது வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. வினைமுற்று வந்து வினையால் அணையும் பெயராக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள். இதில் வினைமுற்று எது, காத்திருக்கிறார் இல்லையா. இதை வந்து வினையால் அணையும் பெயராக எப்படி மாற்றுறது, அவர் இது ரெண்டையும் சேர்த்து யார் காத்திருக்காங்க, அவர் காத்திருக்கிறார் அவர். அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா காத்திருக்கிறார் ப்ளஸ் அவர் காத்திருக்கிறவரை. சரியா, அடுத்தது ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் பெற்றார். இதை வந்து ரெண்டையும் சேர்த்துங்க பார்க்கலாம், உண்டார் ப்ளஸ் அவர், உண்டார் ப்ளஸ் அவர் உண்டவர். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர். சந்தித்தார் அவர் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர்.
பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டி தேர்வில் வென்றார். இந்த இடத்துல யார் வென்றார், எங்கோ இருக்கிற அவர் தான் வென்றார். இப்போ அந்த இடத்துல என்னன்னா அவர் தான் வரணும் இந்த இடத்துல, சரியா? அவர் படித்தார், அவர் தேர்வில் வென்றார், சரியா? அப்போ படித்தார் அவர், யார் வேணா வரணும், படித்தவர். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர், போட்டித் தேர்வில் வென்றார். ஓகேவா? கலையரங்கத்தில் எனக்கு இதுதான் முதல் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, உள்ளதாம்மா, சரியா? கலையரங்கத்தில் எனக்காக காத்திருந்தவரை அழைத்து வாருங்கள், ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார், நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர், பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர், போட்டித் தேர்வில் வென்றார், சரியா? அவ்வளவுதான். அடுத்த தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுக. நமக்கு கொடுத்த பாடமே என்ன சொல்லியிருக்காங்க, தமிழில் உள்ள சிறப்பு அப்படின்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்குன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, உலகில் வாழும். இப்போ உலகில் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள், புவி இருக்கு, பூமியில் வாழும். நம்ம இங்க எழுதும் போது என்ன சொல்லலாம், பூமியில்னு கூட எழுதிக்கலாம், பூமியில் வாழும், இல்ல புவி சிம்பிளா எழுதணும்னா புவியில் வாழும்னு எழுதியிருக்கலாம். பூமியில் வாழும் மக்கள், மக்களில், மக்களுக்கு பல என்னது, மனிதர்களில் போட்டுக்கலாம், மனிதர்களில் சிலர். கனி, கனிக்கு என்ன போட்டுக்கலாம், பழம் போட்டுக்கலாமா, பழம், பழம் இருக்க, காய் புசி, புசித்தலை போல, புசிங்கிறது என்னது, உண்பதை போல, உண்ணுதலை போல, புசிங்கிறது என்னது, சாப்பிட்றது தான், அப்போ உண்பதை போல, உண்பதை போல, இன்சொல் இருக்க, வன்சொல் பேசி, இன்னர், இன்னர் என்னது, துன்பம், துன்பப்படுகின்றார். பாருங்க, பூமியில் வாழும் மனிதர்களில் சிலர் பழம் இருக்க காய் உண்பதை போல, இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றார், சரியா? வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். வறுமையால் அப்படிங்கிறது பேர் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏழ்மையால், ஏழ்மையால் வாடி வந்த புலவனுக்கு, ஏழ்மைன்னு தெரியும்ல, ஏழ்மை வறுமை ரெண்டுமே ஒருது, அப்ப ஏழ்மையால், ஏழ்மையால் வாடி வந்த புலவன், புலவன்னா அந்த பாட்டு எழுதுறவங்க இல்லையா, கவிஞனா, கவிஞனுக்கு, இல்லை அரி, இந்த இடத்துல இருந்தே கவிஞன் எழுதிக்கலாம், இல்லை அறிஞனுக்கு, இது வேணா எழுதிக்கலாம், கவிஞனுக்கு தனது தலையை கொடுத்து, அப்போ ஈந்து அப்படிங்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்திக்கலாம், ஈந்து அப்படின்னா கொடுத்து, இது ரெண்டும் ஒரே பொருள் தரக்கூடியதான். ஈந்து மங்கா புகழ் பதில் என்ன பேர்னு கூட எழுதிக்கலாம், பேர் பெற்றான், மங்கா, மங்காத பேர் பெற்றான். வள்ளல் குமணன் ஏழ்மையில் வாடி வந்த கவிஞனுக்கு தனது தலையை ஈந்து மங்கா பேர் பெற்றான். அடுத்தது, நலனும் அவனது துணைவியும், துணைவிக்கு பதில மனைவின்னு கூட போட்டுக்கலாம், தூக்கு பதில போட்டு மா போட்டுக்கலாம், மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை முகில், முகில்னா மேகம் தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியும் இது, மேகம், மழை மேகம் கண்ட மஞ்சை, மஞ்சைன்னா மயில், இந்த இடத்துல மயில், மயில் போல களினா களிப்பு மகிழ்ச்சின்னு அர்த்தம், மகிழ்ச்சி கொண்டனர், இந்த இடத்துல மகிழ்ச்சி கொண்டனர். நலனும் அவரது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மழை மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். அடுத்து, சோலையிற் பூத்த, சோலை அப்படின்னா என்னது, பூக்கள் நிறைந்த இடம், நந்தவனம் சொல், நந்தவனத்தில் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் அப்படின்னா என்னதுன்னா, சுரும்புகள்னா வண்டுகள், வண்டுகள் மொய்த்து பண்பாடி மது, மதுனா என்னது, தேன், தேன் உண்டன. அடுத்து, பசு, பசுன்னா என்னது, ஆ அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பொரு, ஆக்கு இன்னொரு பேர் என்னது, ஆவின் பால், பார்த்துருக்கோம் இல்லையா, ஆவுனா பசுன்னு அர்த்தம், பசு போல் சாந்தம், சாந்தம்னா அமைதி, புலினா வேங்கை, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேங்கை, வேங்கை போல் தீரம்னா வீரம், யானை, யானைக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, களிறு, பிடி, களிறு அப்படின்னு வச்சுக்கலாமா, களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். பாருங்க, ஆப்போல் அமைதியும், வேங்கை போல் வீரமும், களிறு போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும்.
அடுத்து அவ்வளோதான், இந்த இது முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.